முட்டை குழம்பு. சிம்பிளாக கடையில் ஒரு பேக்கெட் தூளை வாங்கி அந்த தூளை போட்டுட்டு நாலு முட்டையை போட்டுட்டு வச்சா முட்டை குழம்பு ரெடி. ரெடி தான், அதில் என்ன கலந்துருக்காங்க நமக்கு தெரியாது. ஒரே டேஸ்ட்டு. ஏன் அப்படி செய்யணும்? சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். வேக வச்ச முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா வீடியோ நம்ம வீடியோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு, ஒரு பொருள் கூட இருக்கலாம், ஒரு பொருள் குறைய இருக்கலாம். நம்ம இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த செய்கிற டிஷ் எல்லாமே விற்க போகிறல்ல, வீட்டில் நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு பொருள் கூடவோ குறைவோ தப்பே கிடையாது. இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்களும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோவுக்கு நீங்கள் லைக்கை தட்டி விடுங்க, முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களால் முடியும், நான் கேட்குற ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேச்ச முட்டை குழம்பு சூப்பராக சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக மேக் பண்ணலாம், எப்படி செய்யணும் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை குழம்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம் வேணால் போடலாம். ரெண்டில் எந்த வெங்காயம் போட்டுட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. என்ன இருக்கோ அந்த வெங்காயத்தை போட்டுக்கங்க. பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வணங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி இருந்தாலும் சரி ரெண்டு தக்காளியும் சரி, என்ன தக்காளி நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த முட்டை குழம்பு ஈஸியாக நம்ம சின்ன சின்ன பொருட்களை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்துட்டேன் பார்க்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பில, பச்சை கருவேப்பில் இருந்தாலும் சரி காஞ்ச கருவேப்பில் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு வணங்குறதுக்கு அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும், சூப்பராகவே வணங்கியிருக்கு. அடுத்த பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். ஆல்ரெடி இந்த மிளகாய்த்தூள் நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், மேலே ஐக்கார்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர். குழந்தைங்கள்லாம் கலராக இருந்தால் தானே குழம்பு நல்லாயிருக்குன்னு நினைக்கிதுங்க, அதனால தான் இந்த ரெட் சில்லி பவுடர் இது போடுறதா இருக்குது. இல்லைனா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க வரமிளகாத்தூளே போதுமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகத்தூள். சீரகம் சேர்க்காமல் தூளாக தயவு செஞ்சு பொடி பண்ணி வச்சு எல்லா குழம்புலையும் முடிஞ்ச அளவுக்கு அதை போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், இம்யூனிட்டி பவர். எந்த குழம்பு இருந்தாலும் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், இது தனியாத்தூள். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொத்தமல்லி வாங்கி நீட்டாக மைய அரைச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்குங்க. இல்லைனா பேக்கெட் தான் வாங்கணும். கடை இல்லாத நேரத்தில் மல்லி இது மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, ஈஸியான மெத்தடும் கூட. நான் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பொடிகள்லாம் மிக்சியில் போட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வீட்லேயே சேர்த்துக்கிறது. இப்போ எல்லாமே நல்லா நம்ம வணக்கிறோம், எல்லாத்தையுமே சூப்பராகவே வணக்கியாச்சு. நல்லா அந்த மனம் வரும்போது தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேங்காய் ஒரு கால் முடி சேர்த்துக்கலாம். இப்போயும் சொல்கிறேன், இருந்தால் சேர்த்துங்க, எந்த பொருள் இல்லையோ தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லாத பொருளை ஸ்கிப் பண்ணிவிட்டு இருக்கிற பொருளை வச்சு தாராளமாக செஞ்சு டேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி நம்ம சூப்பராக சாப்பிடுவோம். சாலை சிறந்தது இந்த டைமில் நமக்கு அதுதான். இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொருள்களை எல்லாத்தையுமே சேர்த்து நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி அந்த இது தக்காளி இதெல்லாம் வணக்கணும் இல்லையா, அதை மிக்ஸி ஆற வச்சு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேச்ச முட்டையை இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன், நீட்டாக அதை கீரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ கீரி எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணும்போது அந்த கரு வந்து அதில் கரைஞ்சி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கரு திங்க ஆசைப்படும். அதனால் இந்த மாதிரி நீட்டாக ஓரளவுக்கு கீரி லைட்டாக கேப் இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி கீறிட்டு அதை நம்ம தனியாக ஒரு இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம், முட்டை குழம்பு முட்டையை ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா, அதை முட்டை இருந்தால் தானே முட்டை குழம்பு வைக்க முடியும். இப்போது அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், கடுகு உளுந்து போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா பொரிய விட்டுட்டு, அடுத்ததாக சின்ன வெங்காயம், எந்த வெங்காயம் இருந்தாலும் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தாளிப்புக்கு எப்பயுமே சூப்பராக இருக்கும் இல்லையா. அடுத்ததாக ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பல் பூண்டு,
அடுத்ததாக பச்சை கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு உடு விட்டுட்டு லைட்டாக தூளாக சேர்த்துங்க. அடுத்ததாக நம்ம அந்த பேஸ்ட் காய வச்சு அரைச்சி வைக்க சொன்னோம் இல்லையா, இப்போது அதை அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு அதையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த முட்டைக்குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்பவே சலசலன்னு நீந்து போய் நல்லா இருக்காது. தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கோங்க. லைட்டாக பெசரி சாப்பிட தானே போகிறோம், அதனால் தண்ணி அதிகமாக வேண்டாம். நம்ம வந்து மிக்சி கழுவுன தண்ணி மட்டும் இதில் கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நீட்டாக கிரேவி மாதிரி இருக்கும், குழம்பு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த முட்டையை கீறி வச்ச முட்டை இதில் ஒன்றா போட போகிறோம். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இன்றைக்கி இந்த குழம்பை சூப்பராகவே ஹெல்த்தியான முறையில் மேக் பண்ணியிருக்கோம். பூண்டுலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்க்கலாம். இந்த டைமில் நம்ம பூண்டு கடையில் போய் வாங்குகிற சுச்சுவேஷன் இல்லை, அதனால் இருக்கிற பூண்டு கம்மியாக போட்டு செஞ்சுக்கலாம். பூண்டு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக போடும்போது. இப்போ அடுத்து தான் அந்த முட்டை எல்லாமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பின்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் இப்போ கூட சேர்க்க போகிறோம். அது ரொம்பவே ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ். இந்த குழம்புக்கு அந்த சுவையை கூட்டுறதுக்கும் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் அது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீட்டில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம ரெகுலராக சொல்கிற எல்லாமே வீட்டில் நம்ம எந்த பொருள் இல்லைனாலும் இதை டப்பாவில் போட்டு கண்டிப்பாக வச்சுருப்போம். நிறைய இது சீரகம், மிளகு, மஞ்சள் இது மாதிரிலாம் எப்போவுமே எந்த குழம்புக்கு எந்த பொருள் இல்லை இதெல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் இருக்க போய் தான் நம்ம சிம்பிளாக இந்த குழம்பை மேக் பண்ணுறோம். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் தான் மிளகுத்தூளை நல்லா கொதிச்சு நம்ம குழம்பை இறக்குற டைமில் மேலே நல்லா தூவி விட்டுட்டு இன்னும் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம். மற்ற எந்த விஷயத்தில் நம்ம மிளகு போட்டு ஒரு பாலில் கலந்து குடிக்கும்போது குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதில்ல. இந்த மாதிரி எந்த பொருளாக சீக்கிரமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் கூட இதெல்லாமோ நம்ம கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிடலாம் ஈஸியாக. சூப்பராகவே இன்றைக்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும்.